ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். வெல்கம் டு மை சேனல். இந்த விளையாட பற்றி பார்க்க போகிற வந்து தரமான ஒரு ரேங்க் புஷ் மேட்ச் தான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி சொல்கிறது, சீசன் இறக்கி விட புஷ் பண்ணி தான் இருந்தோம். இப்போ வேறு பார்த்தீங்கன்னா 4 மணி தான் புஷிங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. இருக்கிற டைம் வச்சு கொஞ்சமாவது புஷ் பண்ணலான்னு நாங்கள் புஷ் பண்ணிருந்தோம். இந்த மேட்ச் யார் யார் விளாண்டதுன்னு பார்த்தீங்கன்னா நானும் டாம்பர கொடுத்தாலும் அப்புறமா இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம 4 பேர் போயிருந்தோம். இந்த ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா என் டீம் மேட்டு எல்லா பேரும் செத்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் நின்று டீமை பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஜோன் வரை கொண்டு வந்தேன். நல்லா புஷ்ஷான மேட்ச் தான். அது இல்லாமல் என்ன பண்ணுற இந்த மேட்ச் வந்து டைமண்ட் 3 இருந்தேன்னா இந்த மேட்ச். அதுக்கப்புறம் நீங்கள் புஷ் பண்ணுறீங்களா இல்லை, யார் யார் எதில் இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ரைட், அப்படின்ற மேட்ச் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இந்த வீடியோ பற்றி நான் லைக் பண்ணிட்டு பாருங்க. ரைட், அப்படின்னு என் டீம் எல்லா பேரும் இந்த இடத்துல ஓடிட்டாங்க. பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு ஸ்குவாட் இறங்கிச்சு போல, நானும் பயத்தில் ஓடிட்டேன். பார்த்தா அதுக்குள்ளே லேண்ட் வச்சு எடுத்து தான் ஓட்டேன். 175 டேமேஜ் வேண்டாம். இருந்தால் தம்பி வரேன் பார்த்தா இங்கே அடிச்சு என்னடா சாகலன்னு பார்த்தா ரெண்டு பேர் இருக்காங்க. ஐயோ, நம்மள்ட்ட ஒரு இந்து கன் தான் இருக்குது. அப்படியே உள்ளே போய் அழுத்தி அழுத்தி பிடிச்சி விட்டேன். அப்புறம் பார்த்தா புல்லட் தீந்து போச்சு. அப்படி பற்றி அப்படின்னா கையிலே குத்தி வேலையை முடிச்சு பார்த்திங்க அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, சரி கையிலே குத்தி பார்த்திங்க அப்படின்னா கிட்ட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு சரி ரைட் அப்படின்னு அவன்கிட்ட புல்லட் எடுத்துட்டு உள்ளே போனால் நான் இந்த பக்கம் ஓடுறேன். அப்படியே மோனில் உட்காந்துட்டு யாரா சாமின்னு அவனே அழுத்தி பிடிச்சி, சரி இவனையும் பார்த்தீங்கன்னா அழுத்தி 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 பிடிச்சி பார்த்தீங்கன்னா கிள்ள கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு பற்றி நானும் கிளம்பிட்டேன். இந்த இடத்த பற்றி புல்லட் தீந்து போச்சு. சரி எதுக்கடா அப்படின்ட்டு நானும் கையில் குத்துலாம் போது நம்ம டீம் கீழே எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. சரி இந்த இடத்த விட்டு நம்ம நகருவோம் அப்படின்னு நகர்ந்தேன். சரி ரைட்டு, இன்னும் ரெண்டு பேரும் டீம் எங்கே இருக்காங்க பார்த்தா அந்த ஆப்போசிட் அந்த வீட்டில் இருக்காங்க. என்கிட்ட வேறு புல்லட்டும் இல்லை, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 புல்லட் தான் இருக்குது இந்த கன்னில். ஆனால் ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் கன்னோடு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. என் டீம் பண்ணேன்னா டீம்மேட்டை பற்றி நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் டீம் செம்ம டேமேஜ் ஆகிப்போச்சு இந்த இடத்துல. சரி நம்மளும் ஓடிப்போம் பார்த்தா நம்மளை ஒருத்தர் கண்டுக்கவே மாட்டேன் இந்த இடத்துல பண்ணுங்க. நான் இந்த இடத்துல ஒழிஞ்சு நிற்கலாம். சரி நம்ம கம்மு நிற்கலாம்னு பார்த்தா நம்ம தான் எங்கே சும்மா நிற்கிறது. இருக்கிற 6 புல்லட்டும் அவன் மேலே அடித்தேன். சரி நல்லா டேமேஜ் ஆச்சு, நானும் ஏறிட்டேன். ஏறி போய் அழுத்தலான்னு பார்த்தா பயபுள்ள கன்று வச்சிருக்காங்க கையில் ஷார்ட் கன்னு. நம்மளை அழுத்தி போட்டாங்க ஒரு அழுத்து. ரைட் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணுறேன். நம்ம டீமை காப்பாற்றுறோம் பார்த்தா கூட அழுத்தி நம்ம சாவடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம டீம் மட்டும் மட்டும் பக்கத்தில் இருந்தார். அவர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீம் மட்டும் மட்டும் சரி வெயிட் பண்ணி ஆடிட்டு இருந்தார். இந்த இடத்துல பாருங்கள், செம்மையை ஒருத்தர் ஏறுவான். ஏறுனோட பார்த்தீங்கன்னா விக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு டவுன் பண்ணி விட்டுருவார். அதாவது அவனுக்கு அந்த எல்லோ கலர் டாட் காமிச்சிடும். சரி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும் அப்புறம் கொஞ்சம் பார்த்து அடுப்புறோம் அப்படின்னா அவனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டவுன் ஆயிட்டான். அப்புறமா அவனோட பார்ட்னர் என்ன போட்டுச்சு பார்த்தீங்கன்னா அந்த லேடி பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தான் ஒரு டேமேஜ் கொடுத்தாரு, 30 ஹெட்ஷாட் போச்சு. ரைட் நம்மளே கிரனேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா போட்டார். அவனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எல்லோ டாட் காமிச்சு பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிட்டான். அவன் நேக்கா பார்த்தீங்கன்னா அந்த ரிவே கேரக்டர் போட்டு டவுன் ஆயிட்டாங்க. சுற்றி கிளால் போட்டு அப்புறம் ஏறி இருப்போம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏறி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடை பற்றி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. அப்புறம் இந்த இடத்த விட்டு பீக்கு போன தரம் ஓசிக்கலாக போட்டுட்டு இருந்தேன் இந்த கன்று வச்சு. நான் யாருக்கிட்ட அப்படின்னு நானும் இந்த அந்த கன்று வச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன் நல்ல ஓசிக்கலாக வந்துட்டு இருக்கு. சரி ரைட்டு, அப்படி நானும் இந்த இடத்த பற்றி சரியான ஒரு ஃபைட் எடுத்துட்டு இருந்தோங்க. இந்த இடத்துல எனிமி இருக்கா இருக்கான்றாங்க, எனக்கு சுத்தமும் எனிமே காணும். அதாவது அந்த எனிமி பார்த்தீங்கன்னா ஃபுட் ஷாப் மேலே காட்டிக்கிட்டே இருக்கு. ஆனால் எனிமி இருக்காமல் இருக்கிறவங்க எங்கே புறம் இருக்காங்க, சுத்தமாக எனிமே காணாமல் புறம் அப்படின்னு நானும் பார்க்குறேன். எனிமே சுத்தமாக காணாங்க, எங்கே இருக்கானே தெரியல. நானும் இந்த இடத்த விட்டு போயிட்டுங்க. சரி நம்ம போய் கீழே போய் வரோம், எனிமி இருக்கானான்னு பார்ப்போம்னு பார்த்தா அங்கே எனிமி இருக்காமல் புறோன்றாங்க. சரி போகிறோம் அணிய புறோம்னு இந்த இடத்துல ஸ்கோப் கழட்டி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கன்று கழட்டி போட்டு கீழே போயிட்டேங்க. இதுக்கு ஸ்கோப் கழட்டி போகிற கன்று சேர்ந்து கலந்துருச்சு. சரி இந்த கன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கோப் மட்டும் கழட்டி போட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனர் விட்டு பார்த்தா அங்கே தான் எனிமி இருக்காங்க. கரெக்டாக பார்த்தாச்சு, அங்கே தான் எனிமி இருக்கான். சரி நம்ம போய் இந்த மேட்சை ஒரு இன்னொரு ஓசிக்கில் எடுப்போம். நானும் குடுகுன்னு ஓட்டிருந்தேன். பயம் போல பார்த்தீங்கன்னா என் டீம் மட்டும் எல்லாம் அந்த ஒரு கிலோ அடியே பாஞ்சு வராங்க. நானும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிலோ தானே முக்கியம் அப்படின்னு நானும் தேடுத்துன்னு பைபிள் எங்கே இருக்கானே தெரில. ரைட்டை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எகிரி பப்ப இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னு வச்சு பைசன் கன்னை வச்சு அப்படி அழுத்தி பிடிச்சி அவன் டவுன் பண்ணி விட்டேன். இந்த இடத்துல கீழே எடுத்துகிட்டு சரி இந்த இடத்த விட்டு போகலான்னு நினைக்கும் போது தாங்க எங்கே இருந்தானே தெரில, எனிமே எங்கே இருக்கானே தெரில. சரி இந்த இடத்த விட்டு போகணும். அப்புறமா கீழே ஜோன்லேருந்து வந்துட்டு இருந்தோம், செம்ம டேமேஜ் கொடுத்தேன். அப்படியே சரி பைசன் வச்சு ஏறி அழுத்திடலாம்னு அழுத்திட்டு இவனு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ டாட்டு அந்த பவர் வச்சுட்டு வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க எல்லா பேரும் பாருங்க. அவன் டவுன் பண்ணி விட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பவர் வச்சு அடிக்கிறாங்க. இந்த இருந்தாலே ரொம்ப ரிஸ்க். இன்னொருத்த வந்து எங்கேருந்து லாங்கில் அடிச்சிட்டு இருக்கான், எங்கேருந்து எத்தனை பேர் அடிப்பீங்க அடி, ஒரு சரியான ஃபைட் பீக்கலையே. சரி ரைட்டு, நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா சரி அவன் எங்கே இருக்கானே தெரில அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிருந்தேன். இந்த இடத்துல பாருங்க கீழே ஒருத்தர் டவுன் ஆகி கிடப்பான். சரி அவனை நம்ம அடிப்பேன், டேமேஜ் கம்மியாக தான் போகும் இந்த இடத்துல. சரி நானும் ஒரு அடி அடிச்சேன், நம்ம கீழே வரும்னு பார்த்தா அவன் எங்கிட்ட ஓட்டான். சரி நம்ம ஜோனுக்கு போகணும்னு நானும் ஜோனுக்குள்ளே போனால் பயப்பட எங்கே வந்து நம்மளுக்கு சரியான டேமேஜ் கொடுத்துருக்காங்க. பார்த்தா பக்கத்தில் இருக்கான். இந்த இடத்த சரியான பண்ண ஆகும் பாருங்க, நானும் ஜோனில் டவுனு அவனும் ஜோனில் டவுனு. ஆனால் என்னை பற்றின ஊசி இருந்தாலும் நான் குத்தி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கில்லு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார்கிட்ட எங்கே கிட்டையா அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணி விட்டு ஜோனுக்கு போகலான்னு பார்க்குறக்குள்ள நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்த போட்டு தள்ளிட்டாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேமேஜ் ஆகி கிடக்கு. என்னடா இது, நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தை நான் வெயிட் பண்ணி தான் ஆடியாகணும் இந்த மேட்ச். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 அளவு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் 6 கிலோ அடிச்சிட்டேன். சரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஆடுவோம், நான் வெயிட் பண்ணியே ஆடிட்டு இருந்தேன். நம்ம டீம் மட்டும் வேறு அங்கே சண்டை போட்டிருக்கேன், அவருக்கு பேக்கப் கொடுக்க போனேன். இந்த இடத்த விட்டு பேக்கப் கொடுக்க போயிட்டேன்.
பேக்கப் கொடுக்க போலான்னு பார்த்தா அவருக்கு செம்ம அடிச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்மளோட ஒரு மூணு கிரானேட் இருந்துச்சு, எதாவது கிரானேட் குக் பண்ணி போகலான்னு பார்த்தீங்கன்னா நானும் குக் பண்ணாமல் வீசி விட்டேன், மூணு கிரானேட் கண்டபடி வீசி விட்டேன், நமக்கு எதாவது கீழே கிடைக்குமானு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டேமேஜ் மட்டும் கிடச்சி பார்த்தா அவர் கீழே எடுத்துட்டாரு. சரி வெயிட் பண்ணி அடிப்போம் இந்த இடத்துல பாருங்க, நான் இவருக்கு பேக்கப் கொடுக்கறது இந்த இடத்துல அடிப்பேன். ஆனால் எங்கிட்ட இருந்து புல்லட் பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் கொடுத்துருப்பேன், நான் டக்கு டக்குன்னு க்ளோவில் நிற்கிறோமா அங்கிட்டிருந்து விட்டேன். நம்ம மெடிக்கிட்டே போடவில்லை, அப்புறமா அந்த லான்ச்சர்லாம் விட்டு க்ளோவில் உடைக்கிறாங்க, நான் டப்பு டப்புன்னு வந்து எத்தனை கையில் கிடச்சி எல்லா க்ளோவில் போட்டுருந்தேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் செட் ஆகுது, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி ப்ரோ நீ உன் வேலையை பாரு ப்ரோ, நான் உனக்கு பேக்கப் கொடுப்போம் தான் அடிக்கிறாயிட்டு. சரி கொஞ்சமாக நம்ம பேக் அடிச்சு போடலாம், நானும் ஓட ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல ஓடுறேங்க, ஆனால் இப்போ பாருங்க இந்த இடத்துல சரியான டேமேஜ் கொடுத்துறேன், ஒரு 50 சிக்கு 40 சிக்கு தான் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க. நான் ஓடுவேன், ஆனால் எங்கே இந்த பிளட் வரத்துட்டு சரியான ஒரு டேமேஜ் கொடுத்துருப்பான் எங்கேயோ இருந்து. ஈ யாரா சாமின்ற மாதிரி வச்சு நான் சுற்றி க்ளோவில் போட்டு விட்டு அப்புறம் ஒரு மெடிக்கல் இந்த இடத்துல பாருங்க, தெரியும் அவனுக்கு ரிவெஞ்ச் தர மாதிரி தலையிலே வச்சு அறிக்கி விட்டுருவேன் அந்த கன்னை வச்சு யாருக்கிட்ட அப்படின்ட்டு அவன் டவுன் ஆயிடுவான். ஆனால் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அவன் அந்த ரிவே கேரக்டர் போட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிவே ஆகிட்டே இருக்கான், என்னடா இது கேரக்டர் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் செல்லு இருக்க நான் ஃபுல்லாக டேமேஜ் கொடுக்காது சொல்லு அடிச்சுட்டே இருப்பான், நான் வந்துட்டு க்ளோவெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பான் ரைட்டில். அப்படிதான் நீ எப்படா ரோட்டில் வரேன், நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பைப்பில் வரவே இல்லை. சரி நம்மளால் ஜோனுக்குள்ளே போகும், நம்மளோட வேறு மெடிக்கிட்டு உள்ள கம்மியாக தான் இருந்துச்சு, நானும் சரி மெடிக்கிட்டு வேறு கம்மியாக தானே இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு ஜோனுக்குள்ளே போயிடுவோம்னு பார்த்தா என் டீம் மட்டும் பார்த்து இந்த இடத்துல அவரும் அங்கே சமாளிப்பாரா நம்ம முடியாது, அவரே போட்டுத்தள்ளிடுவாங்க, நான் ஒருத்தந்தான் இருப்பேன் இந்த இடத்துல. சரி நானும் வெயிட் பண்ணி ஆடி தான் பார்த்துருக்கேன், அலைய பார்த்தேன் இன்னும் 20 அலைவு இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பைப்பில் இருந்தேன்னா நான் தான் வந்தேன் கையை வச்சு கீழே இருந்தால் அடிப்பான் தெரியும் பாருங்க, கீழே தான் இருக்கு. ஆனால் நம்ம வந்து நான் லைட்டாக டேமேஜ் கொடுத்தேன், கீழே இருந்து கன்ஃபார்மே அடிப்பான். சரி நம்ம தான் வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கிட்டு வரையும் சுற்றிச்சிட்டே நின்று என் டீமுடைய எல்லா பேருமே டவுனுங்க. இன்னொருத்தர் தூக்கி விட்டாரா அவனு பிரச்சனை டவுன் இருக்காது, இந்த இடத்துல பாருங்க நானும் ஃபைட் எடுத்து அவன் டவுன் பண்ணி விட்டேன். இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா இன்னொரு பைப்புலேயே வந்துட்டாங்க சைடில், ஒருத்தனடியே வந்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது இத்தனை பேரடா வருவீங்க என்கிட்ட ஒத்தாளுக்கிட்ட அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணி அடிக்கிறான்னு பார்த்தா இங்கே பாருங்க எங்கெங்கோ வந்து அடிக்கிறாங்க, நானும் இங்கே சுற்றி போடுறேன் எங்கெங்கயோ அடிக்கிறாங்க. சரி நானும் வெயிட் பண்ணி அடிக்கிறேன், ஏன்னா என் டீம் மட்டும் இப்போ இன்னொருத்தர் ரிவே பண்ணி விட்டார், அவங்க பார்த்தீங்கன்னா செத்துட்டாரு. நான் ஒருத்தர் தான் இருக்கேன், இன்னும் அலைய பார்த்தீங்கன்னா 14 அலைவு இருக்குது, இப்போ வருவோம் பாருங்க கரெக்டாக அந்த எல்லோரும் அடி கட்டிடும் நானும் போயிருவேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆட்டோமேட்டிக் டவுன் ஆயிடுவான், கீழே பற்றி அப்போனா கன்ஃபார்ம் பண்ணி விட்டு அப்படி பற்றி பின்னாடி டவுனும் அடித்தான், டக்குனு சேர்த்து க்ளோவில் போனால் க்ளோவில் போட்டு விட்டேன். இந்த இடத்துல பாருங்க எனக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க, இந்த அலைவு 10 அலைவு இருக்குது, 8 கிலோ அடிச்சிட்டேன் இந்த மேட்ச், நான் மட்டும்தான் இருக்கு டீமில். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொறுமையாக விளாண்டா தான் நல்லா ப்ளஸ் ஆகும், ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷின் வேறையா. சரி நல்லா ப்ளஸ் ஆகணும்னு நான் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜோனை பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டே இருந்துச்சு, நானும் எனிமி பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அட்டாக் எடுத்துகிட்டே இருந்தேன். நான் யாருமே கையை வைக்கலைங்க, நான் பாட்டு சிவனேன்னு தான் போனேன், ஆனால் என்ன நடந்துச்சு மட்டும் பண்ணேன், நான் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மட்டும் தாவி பண்ணிருந்தேன். ஆனால் நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதுகு பின்னாடி அடிச்சிட்டேன், முன்னாடி அடிச்சிருந்தா கூட சரி நம்ம திரும்ப ரிவெஞ்ச் வாங்கிப்பான், ஆனால் முதுகுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் அடிச்சிட்டான். நானும் சரி எனிமி எங்கடா இருக்காங்க, எனிமிலாம் அசால்ட்டாக இருந்தேன், இந்த மரத்தை தாங்க கவர் எடுத்து நிற்பேன், ஆனால் எங்கேருந்து வரோன்னு தெரியல கரெக்டாக வந்து அடிச்சிட்டேன். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 70 60 ப்ளஸ் ஆச்சு அவ்வளோதாங்க.